கொரோனா தொற்று பார்த்திங்க அப்படின்னா நாடு முழுவதும் ரொம்பவே வேகமாக பரவிட்டுருது. அதை கட்டுக்குள்ளே கொண்டு வர எல்லாருமே போராடிட்டு வரோம். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிலிருந்து மீள என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஏன் சாப்பிட்றத பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, உணவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது, அதாவது நம்மளோட நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு. அதிகமாக விட்டமின் சி விட்டமின் டி அடங்கிய உணவுகளை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களோட தொற்றை போக்க உதவி செஞ்சு அது மட்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும்னே சொல்லலாம். இந்த வீடியோவில் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். இணைந்திருங்கள் உங்கள் ப்ரொஃபன்ஸ்களுடன். இது ஆழமான அறிவியலுக்கான ஒரு பயணம். சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் பற்றின நியூ அப்டேட் அண்ட் டீடைல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கொரோனா தொற்றிலிருந்து மீள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்று. உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் தீர்மானிப்பதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட உணவு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். உணவு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கொரோனா தொற்றை எதிர்த்து போராடுவதற்கான மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. முதலில் பார்த்தீங்கன்னா சார்ஸ் கோவிட் 2 வைரஸால் பாதிக்கப்படும் போது உங்கள் உடலானது கண்டிப்பாக பலவீனம் அடையும். நீங்கள் ஒருவேளை வந்து கோவிட்-19 மீண்ட பிறகும் பார்த்தீங்கன்னா இந்த அறிகுறி வந்து உங்கள் உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எனவே நீங்கள் வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா சரியான வகையான உணவை உட்கொள்வது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின்கள், மினரல்கள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக விட்டமின் சி விட்டமின் டி ஊட்டச்சத்தை வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக வந்து ஒரு 5 பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடுவது ரொம்பவே முக்கியம். ஸோ உங்களால் சாப்பிட முடியலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு உணவை வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். ஏன் சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறேன்னா, கண்டிப்பாக கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சுவை உணர்வுகளும் இருக்காது, அதே மாதிரி மனமும் இருக்காது. சுவையும் மனமும் இல்லாமல் சாப்பிட்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணவை வந்து ஒரு பர்டிகுலர் இடைவெளியில் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சப்போஸ் வயிற்றுப்போக்கு, குமட்டல் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இஞ்சி டீ வந்து எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிட்-19 மீண்ட பிறகு உங்களுக்கு சோர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சோர்வு ஏற்படும். அதை நீக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு அல்லது இனிப்பான லெமன் ஜூஸை வந்து குடிக்கலாம். அதே மாதிரி உலர்ந்த இருமலுக்கு புதினா அல்லது துளசி இலைகளோடு வெதுவெதுப்பான நீர் போன்ற திரவங்களை குடிப்பது ரொம்பவே வந்து உங்களோட இருமலை வந்து கண்டிப்பாக கட்டுப்படுத்தும். ஒயிட் சுகர் யூஸ் படுத்தினா நிறைய ஜூஸ் எடுத்துக்கிறது, ஆல்கஹால், காஃபி போன்றவற்றை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நிப்பாட்டணும். இது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் உடம்புலேருந்து நீரிழப்பு வந்து ஏற்படுத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 8-10 டம்ளர் வரைக்கும் நிறைய தண்ணி குடிங்க. இஞ்சி பூண்டு மற்றும் மஞ்சள் போன்றவற்றை வந்து கண்டிப்பாக உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன், ஆல்கஹால் அடங்கிய எந்த ஒரு ட்ரிங்க்ஸையும் குடிக்காதீங்க. ப்ரோட்டீன் அப்படின்னா கோழி, மீன், முட்டை, பன்னீர், சோயா, பாதாம் இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கார்போஹைட்ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா ராகி, ஓட்ஸ் இல்லை அப்படின்னா முழு தானியங்களை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியமான கொழுப்புகளான வால்நட்ஸ், பாதாம் பருப்பு, ஆலிவ் ஆயில் மற்றும் கடுகு எண்ணெய் வந்து உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் டார்க் சாக்லேட் சாப்பிட்றதுனால பயம், மனநிலை மாற்றங்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மஞ்சள் கலந்த பாலை வந்து ஒரு நாளைக்கு 2 வந்து குடிச்சிட்டு வாங்க. கடுமையான கோவிட்-19 தொற்றுகளிலிருந்து மீண்டு வருவது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு சில நாட்கள் ஆகும். அதுக்கு இடையிலே நீங்கள் கண்டிப்பாக ஓய்வெடுத்து நல்லா சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் போதுமான உடல் செயல்பாடுகளை கண்டிப்பாக நீங்கள் வந்து மேற்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் சுவாச உடற்பயிற்சியை வந்து மருத்துவர்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிட்-19 நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ உணவுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு வந்து ஸோ எல்லா விதமான சத்துக்களும் நிறைந்த உணவை வந்து கண்டிப்பாக சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடாத உணவுகளில் என்ன சொல்லலாம் அப்படின்னா பழைய உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். சத்தான உணவுகளை உட்கொண்டு இந்த கொரோனா வைரஸ்லேருந்து உலகமே மீண்டு வர கண்டிப்பாக நம்ம கடவுளை வந்து வேண்டிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.